அதாவது அர்ணா கார்டியாக்கார் மருத்துவமனை வந்து ஆரம்பத்திலிருந்து முதல் வருடத்தில் நாம் வந்து இந்த IGS 320 ஃபிளாட் பேனல் ஜி மிஷின் ஆஞ்சியோபிளாஸ்டிக் கேத்ல, ரெண்டாவது வருடத்தில் ஜாப்பனீஸ் தொழில்நுட்பத்துடன் உள்ள பைபாஸ் தியேட்டரு, மூணாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும்போது ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் கொஹரன்ஸ் டோமோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஆஞ்சியோ கோ ரிஜிஸ்ட்ரேஷனோடு உள்ள இமேஜிங் ஒரு மிஷினை ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இந்த மிஷின் என்ன பண்ணுனா, இருதய ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை, அதில் எவ்வளவு கால்சியம் படிந்திருக்கு, அந்த அத்ரோஸ்கிலாட்டிக் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் படிவுகளில் எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளவு கால்சியம் இருக்குது, எவ்வளவு லென்த்துக்கு அடைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக இன்ஃப்ராரெட் கதிர்கள் மூலமாக எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸில் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தோட சைஸ் எவ்வளவு, டயாமீட்டர் எவ்வளவு என்பதையும் முடிவு பண்ணி, கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு வந்து ஸ்கோரிங் கட்டிங் பலூன் இல்லாட்டி ரோட்டாபிலேட்டர் போன்ற கால்சியத்தை பிரேக் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி அதை நல்லா நம்ம விரிச்சு விட்டு, ரத்த குழாயை விரிச்சு விட்ட பிறகு ஸ்டென்டிங் பண்ணோம்னா நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். அந்த ஸ்டென்டிங்கோட லென்த்து சைஸ் எல்லாத்தையுமே இது டிசைட் பண்ணும். ஸ்டென்டிங் பண்ணி, டயலிட்டேஷன் பண்ணி, போஸ்ட் டயலிட்டேஷன் பண்ணி அந்த ஸ்டென்ட் வந்து ரத்த குழாயோட நல்லா அப்போஸ் ஆகிருக்கா, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா, விரிவடைந்திருக்காங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் பண்ணதுக்காக அப்புறமா இந்த ஓசிடி என்ற இன்ஃப்ராரெட் கதிர்கள் மூலம் நம்ம உள்ளே படம் பிடிச்சி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்டல் எண்ட் ஆஃப் ஸ்டென்ட்ல எது டிசெக்ஷன் இருக்கா, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா, மற்றபடி அப்போஸ் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டோம்னா, சைட் பிரான்ச்சஸ்லாம் நல்லா இருக்குதாங்கிறது தெரிஞ்சுட்டோன்னா பேஷண்ட்ஸ்க்கு அந்த சக்ஸஸ் ரேட், லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட் 95-97% இருக்கும். மற்றும் இந்த இன்னொரு இந்த இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா, 70-75 வயதுக்குள்ளவர்கள் அதிக கால்சியம் படிந்த ரத்த குழாய்களை பண்ணுறது, பைஃபர்கேஷன் ஸ்டென்டிங் என்று சொல்லக்கூடிய ரெண்டாக பிரிந்து போகிற ரத்த குழாய் அடைப்புகள், லெஃப்ட் மெயின் ஸ்டென்டிங் என்று சொல்லக்கூடிய மெயின் ரத்த குழாய், LAD-LCX-னு பெரிய ரத்த குழாய்கள், இந்த மாதிரி ஸ்பெஷல் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஓசிடி மிஷின் மூலமாக எளிதாக பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, குறைந்த வயது மாரடைப்பு வந்தவர்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து த்ராம்பஸ் என்று சொல்லக்கூடியது. 35-40 வயது ஸ்மோக்கர்ஸ், பரம்பரை தன்மை உள்ளவங்களுக்குலாம் கொலஸ்ட்ரால் படிதலை விட ரத்த உறைதல் த்ராம்பஸ்னால ஹார்ட் அட்டாக் வரும். அவங்க கோல்டன் அவரில் பொன்னான நேரத்தில் நமது மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா, இந்த த்ராம்போ செக்ஷன் மூலம் அந்த த்ராம்பஸை, ரத்த உறைவை நம்ம எடுத்துட்டு செக் பண்ணிட்டு இந்த ஓசிடி பண்ணி பார்த்தோம்னா, அதில் வெறும் எரோஷன் என்று சொல்லக்கூடிய வெறும் கீச்சு மட்டும் அந்த ரத்த குழாய் பக்கமாக இருக்கிற மாதிரி வந்து பிளாக் ரப்சர் இல்லை அப்படின்னு வந்ததுன்னா, அவங்கள மாத்திரை மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்த முடியும். அவங்களுக்கு எந்தவித ஸ்டென்ட் சிகிச்சையும் தேவைப்படாது. அந்த மாதிரி இதுவரை ஒரு 5-7 பேர் பண்ணி அவங்க இன்றைக்கும் மாத்திரை மருந்துகளில் இருக்கிறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட 200 ஓசிடி சிகிச்சைகள் வர பண்ணி எல்லா பேஷண்ட்ஸுமே நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, மாரடைப்பு வந்த உடனே அந்த கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய பொன்னான நேரம், அதாவது 1st hour சொல்கிறோம், எவ்வளவு ஏர்லியாக நீங்கள் மருத்துவமனைக்கு வரீங்களோ உங்களுடைய அந்த இருதயங்கள் திருப்பி நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக திருப்பி கொடுக்கப்படும். சில அறுவை சிகிச்சை தெரிவிக்கலாம். ஆமாம், இது இப்போ நம்ம வந்து சில வயதானவர்கள், அதாவது பைபாஸ் அறுவை சிகிச்சைக்காக பண்ண முடியாது என்று ஹை ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் இல்லாட்டி நுரையீரல் ஏஜ் ரிலேட்டடாக இருக்கும், அவங்களெல்லாம் முன்னால் வந்து அவங்களுக்கு வந்து வேறு வழி இருக்காது. அவங்களுக்கு இப்போ இந்த ஓசிடி இந்த லேட்டஸ்ட்டு வந்தனால, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் சாஃப்ட்வேர் இருக்கிறனால அவங்களெல்லாம் நம்ம இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ண முடியும். ரெண்டாவது பேஷண்ட் ப்ரிஃபரன்சஸ்லையும் பண்ண முடியும். அது இல்லாமல் பைஃபர்கேஷன் ஸ்டென்டிங்கும் இது மூலமாக நம்ம பண்ணி நல்ல சிறந்த வழியில் சிகிச்சை பண்ணலாம், ஸ்டென்டிங் சிகிச்சை பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ ஆய்வுகள், மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ கடந்த சில ஆண்டுகளில் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ஸ் நம்ம மற்றும் இந்தியாவில் உள்ள ஆய்வுகள் எல்லாமே கண்டிப்பாக ஓசிடி பேஸ்டாக, அதான் இமேஜிங் சொல்லுவோம், உள்ளுக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அந்த இமேஜஸை, அந்த படங்களை, அது மூலமாக பண்ணோன்னா மறுமாரடைப்பு உயிரிழப்புகள் குறைக்கப்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுவோம்.